ஹலோ வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடமிளகாய் பொரியல் இதை வதக்கலன்னு சொல்லிக்கலாம் கேப்சிகம் பார்க்குறதுக்கு எல்லோ ரெட்டு க்ரீன் அழகழகாக இருக்கும் கலர் கலராக அது அழகுக்காக மட்டும் இல்லைங்க அதில் சத்து நிறையா இருக்குது நம்மளுடைய சமையல்லையும் அதை நம்ம சேர்த்துக்கணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபுட்ஸில் அதிகமாக சேர்த்துவாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் நம்ம வீட்டில் நான் நம்ம சாதாரணமாக செய்கிற காய்கறியோடையும் இதை நம்ம குக் பண்ணலாம் அதுக்கிறது ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வணக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்து பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு பிஞ்ச் இதோட இதை தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறத எடுத்து வணக்கிட்டு அதோடையே நீங்கள் இந்த குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுவும் வதக்கணும் நீங்கள் வதக்கிற உடனே உப்பு போட வேணாம் கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு போடுங்க ஏன்னா குடமிளகாய் தண்ணி விடும் இதில் மஞ்சள் தூள்னால் நம்ம சேர்த்த வேண்டியதில்லை இது உங்களுக்கு மூணு நிமிஷத்தில் வதங்கிடும் குடமிளகாய் வதங்கினதுக்கப்புறமா இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மிளகுத்தூள் பெப்பர் போட்டுக்கலாம் மிளகு நுனிக்கியும் போடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க